பார்த்தோம். நம்பர் நைன்ல ஹோல் நம்பரை எப்படி டில் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் சில்லாவும் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஜீரோ. ஜீரோக்கு வேல்யூவே இல்லை, ஜீரோ ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வேல்யூ இந்த உலகத்துல இருக்கு இல்லையா? ஸோ ஜீரோக்கு இருக்க வேல்யூஸ் அண்ட் ஆல்சோ ஜீரோ ஒவ்வொரு இடத்துல எப்படி டிஃபர் ஆகுது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஹோல் நம்பர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங் எலிமெண்ட்டு ஜீரோன்னு. ஓகே, ஸோ ஜீரோக்கு ப்ரெடிசிசர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ப்ரெடிசிசர்னால் ஃபர்ஸ்ட் என்னதுங்க? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்க நம்பருக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் ப்ரெடிசிசர், பின்னாடி இருக்க நம்பர் சக்சஸர் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஜீரோக்கு நோ ப்ரெடிசிசர், ஜீரோக்கு ப்ரெடிசிசர் கிடையாது. ஏன் தெரியுமா? ஹோல் நம்பர் சிஸ்டம்ல சொல்றேன், நான் வந்து ஹோல் நம்பர் சிஸ்டம்ல மட்டும் சொல்றேன். ஜீரோக்கு முன்னாடி எந்த நம்பரும் கிடையாது, ஜீரோ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றதுனால ஜீரோக்கு ப்ரெடிசிசர் கிடையாது. அண்ட் ஆல்சோ ஜீரோவோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஒரு நம்பருக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ நைன்னு வருது, இட் இஸ் அண்டர்ஸ்டுட் அது நைன், அதுக்கு எந்த வேல்யூ இல்லை. ஜீரோ வந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி இருக்கும் போது எந்த வேல்யூ இல்லை. அதுவே இப்போ நைன் போட்டு நான் ஜீரோ போட்டேன்னா அதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ ஒரு நம்பருக்கு முன்னாடி வர ஜீரோக்கு வேல்யூ இல்லை, பட் அதே டிஜிட்டுக்கு அப்புறம் வர டிஜிட்ஸில் ஜீரோ வரும்போது அந்த நம்பருக்கு ஒரு தனி வேல்யூ தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஹண்ட்ரட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஒரு 10,000 எழுதுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஜீரோ தான் இருக்குது, ஜீரோக்கு தான் வேல்யூவே இல்லையா? அதை எடுத்துக்கலாம் ஒன் ஒன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? இது ஹண்ட்ரட் இஸ் 10,000. ஸோ 10,000 எவ்வளோ பெரிய நம்பர் ஹண்ட்ரடோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ ஜீரோக்கு வேல்யூ இருக்குன்னு நம்புவோமா? ஒன்றும் இல்லை, ஜீரோக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி இருக்கும் போது கம்ப்ளீட்டாக வேல்யூவே கிடையாது, பட் ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அவ்வளோ அளவுக்கு அந்த நம்பருக்கு வேல்யூ கூட்டிகிட்டே போகும். அண்ட் நம்ம இப்போ ஒரு ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணோம், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதை பொறுத்து ஜீரோக்கு சில சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, இப்போ ஒரு நம்பரை நான் ஜீரோவோட ஆட் பண்ணுறேன், ஜீரோ ப்ளஸ் ஃபைவ் ஆர் செவன் ப்ளஸ் ஃபைவ் சாரி செவன் ப்ளஸ் ஜீரோ ஆர் எந்த நம்பரை நான் ஜீரோவோட ஆட் பண்ணாலும் எனக்கு அதே நம்பர் தான் வரும். இதை தான் நம்ம ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி கீழே படித்தோம், அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அதனால தான் நம்ம ஜீரோவை அடிட்டிவ் ஐடென்டிட்டி சொல்லும், கரெக்டா? ஓகே, ஆட் பண்ணால் எனக்கு அதே நம்பர் கிடைக்குது. இன் கேஸ் ஒரு நம்பரோட நான் ஜீரோவை மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன ஆகும்? எப்பயுமே ஒரு எந்த நம்பரா எவ்வளோ பெரிய நம்பரா இருந்தாலும் சரி, ஜீரோவோட மல்டிப்ளை ஆகும்போது உங்கள் ஃபைனல் ஆன்சர் ஜீரோவாக தாங்க இருக்கும். ஸோ வாட் எவர் த நம்பர் மேபி, ஒரு நம்பரை ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணும்போது அது என்னவாகும்? ஜீரோவாக தான் ஆகும். ஓகே, மல்டிப்ளை முடிச்சாச்சு, அடுத்து சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு நம்பரை வந்து ஃபைவ் மைனஸ் ஜீரோ அடிஷன் மாதிரியே தான், ஒரு நம்பர் வந்து ஜீரோவை சப்ராக்ட் பண்ணும்போது அதே நம்பர் தான் திருப்பி நம்மளுக்கு வரும், அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை இல்லையா? ஓகே, அடிஷன் முடிச்சாச்சு, மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன் முடிச்சாச்சு. லாஸ்ட் ஒன் டிவிஷன். டிவிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோவை வந்து நான் ஃபையால் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜீரோவை ஆக்சுவலாக எந்த நம்பராலையுமே டிவைட் பண்ண முடியாது, டிவைட் பண்ணாலும் உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்னமோ ஜீரோன்னு தாங்க வரும். ஜீரோ டிவைடட் பை எனி நம்பர் இஸ் ஜீரோ தான், அதில் நீங்கள் ஷேராக இருங்க. அண்ட் ஆல்சோ இன்கேஸ் ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் ஜீரோவால் டிவைட் பண்ண ட்ரை பண்ணால் இட் இஸ் நாட் டிஃபைன், அதாவது உங்களால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன வரும்னா நாட் டிஃபைன் அப்படின்னு வரும், ஓகேவா? ஸோ இது தாங்க ஜீரோஸோட ஃபேக்ட்ஸ். ஜீரோஸோட ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லும் போது ஜீரோ வந்து ஒரு சிம்பிள் டிஜிட், ஒரு சிம்பிள் நம்பராக இருக்கலாம், ஆனால் அதோட பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஒரு வேல்யூ வந்து கூடிக்கிட்டே போகும், அதுதான் ஜீரோவோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஹோல் நம்பர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம், ஹோல் நம்பர்ஸை பற்றி நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஹோல் நம்பர்ஸ் எப்படி நம்பர் லைனில் அரேஞ்ச் பண்ண முடியும், அண்ட் ஆல்சோ ஹோல் நம்பர்ஸோட ஃபைவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், ஜீரோக்கு வேல்யூ இல்லைனாலும் அதுக்கு அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்தோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒன்று கேட்குறேன், இந்த ஹோல் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை என்னால் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் அப்ளை பண்ண முடியுமா? ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நேச்சுரல் நம்பர்ன்றது ஹோல் நம்பரில் இருக்க ஜீரோவை விட்டுட்டு இருக்க மிச்ச செட் தான் நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா? அப்ளை பண்ண முடியுமா முடியாதா?
நிச்சயமா முடியும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்படியே நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம படித்தது வந்து ஹோல் நம்பர்ஸ் கீழே இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம படித்தாலும் இது எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பருக்கும் சூட் ஆகும்.